வணக்கம் தமிழ்மா. நாங்கள் இங்கே கீரிமலையில் நிற்கிறோம். கீரிமலையிலேருந்து காரைநகரில் பழங்கால பாரம்பரியத்தை பாதுகாக்கிற ஒரு ஐயா விட்ட போகிறோம். வாங்க போகலாம். இதால் இடக்கை பக்கம் திரும்பினோம்னா 3.5 கிலோமீட்டரில் பண்டத்தரிப்புக்கு போகலாம். நாங்கள் இப்போ நேராக போகணும். இப்போ நாங்கள் மாதவெல்ல நிற்கிறோம். இங்கேருந்து 11 கிலோமீட்டர் காரைநகர். இங்கே பார்த்தீங்களா சுற்றி வர எல்லாம் பணவரமாக கிடக்கு. இந்த ரோட்டில் கடையாளும் இல்லை, ஆக்கல் புழக்கமும் குறைவாக இருக்குது. எல்லாம் பணக்காடுகளாக தான் இருக்குது, சுற்றி வர பட்டையலாக தான் இருக்குது. மாதவளுக்கால பொன்னாலைக்கு வந்துட்டேன். இதில் ஒரு பெரிய கோயில் இருக்குது, வேன் பொன்னாலை கிருஷ்ணன் கோயில். பொன்னாலை கிருஷ்ணன் கோயிலில் நிற்கிறேன். இந்த ரோடு இந்த கிருஷ்ணன் கோயிலெல்லாம் தாண்டி இப்படியே நேராக போகிறோம். இதுலேருந்து இல்லை ரவுண்ட் அபவுட் இருக்குது. இதுலேருந்து விளக்கை பக்கம் திரும்பி 8 கிலோமீட்டர் போகிறோம். காரணம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கடற்கரை சைடு எல்லாம் நல்லா இருக்குது. கண்டல் தாவரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்குது. இந்த ரோட் வியூ எல்லாம் நல்லா இருக்கு. நல்ல போட்டோ எடுக்கிறது நல்ல இடங்கள். இதெல்லாம் கடத்தொழில் செய்கிறாக்கள் இடம் போல தான் கிடக்கு. ஏன்னா சின்ன சின்ன மீன்பிடி விலையில எல்லாம் இருக்கு, போட்டுகள் எல்லாம் இருக்கு. அதில் ஆக்களை தான் காணையில் நாங்கள் காரைநகருக்கு வந்துட்டோம். இதில் ஒரு வலை ஒன்று காட்டியிருக்கேன். நான் காரைநகர் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. பைக்கு சிவப்பு புள்ளிக்கு வந்துட்டு பெட்ரோல் பெட்ரோல் அடிச்சுட்டு போவோம். பெட்ரோல் செட்டு பக்கத்து காரைநகர் பிரதேசம் இருக்கு. காரைநகர் பெட்ரோல் செட்டு அந்த ரோட்டால் அப்படியே நேராக போகிறோம் கலபூமி என்ற இடத்துக்கு. இடம் சரியாக தெரியல எங்களுக்கு, யாருன்னு கேட்டு தான் போகணும். இந்த தான் மூலத்தரம் பாறை காரைநகருக்கு. இன்னும் 3 கிலோமீட்டர் காட்டுது மேப்பில். 9 இப்போ நேரம் 10:30 ஆச்சு. நான் அங்கேருந்து ஒரு 9:30 போல் வலிக்கணும். நாங்கள் வேகமாகவும் வரையில, நாற்பதுலாம் வந்து நாங்கள் மெது மெதுவாக வந்து நாங்கள் முக்கால் மணி நேரம் எடுத்துருக்கு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. இதுதான் கலபூமி பிள்ளையார் கோயில். இதால் பக்கத்துலன்னு தான் சொன்னது. கலபூமி பிள்ளையார் கோயிலுக்கு நேர் ரோட்டால் போகணும். பொன்னாவளை வீதி.
கிட்ட வந்துட்டான். டேம் உடன் நிற்கிறேன், விசாரிச்சு பார்ப்போம். வந்துட்டான், வீட்டை வந்துட்டான். வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ற. கனகாலமா இருக்கு போல. இது வண்டி செம்பு, இது இந்த தண்ணீர் கிண்ணம், இது இதுகளெல்லாம் தண்ணி கிண்ணம். இது சந்தன கும்பா, குத்துக்கால் தட்டம். இது மூக்கு போனி, இது சந்தன கும்பா. இது எத்தனை வருஷத்துல இது அறுபது 75 வருஷமாக இது சாப்பிட்னா அப்படியும் இருந்தது. நாங்களும் முடிச்சு சின்ன சின்ன பொருட்கள் போகிக்க வரைக்கும் வண்டி கொண்டு வருவோம். நல்லூர் அல்லது ஜாழ்ப்பாணம் அப்படி கண்ணாதட்டிக்கே சரி. இது கப்பி இங்கே இந்த தண்ணியை பிடிச்சி ஊற்றுறது தகரம். அது வண்டல் சில்லு, பீப்பா வண்டல் சில்லு, தண்ணி ரோதை. இது சத்தகங்கள், அரிவாள் புல்லு பட்டுறது, நெல் பட்டுறது, சகல் எல்லாம். இது புசல், அரைப்புசல். இது மாக்கள் நெல்லுகள் இடிக்கிறது, வெச்சு இடிக்கிறது. உடல் இங்கே இருக்கு, இந்த இதுதான் உடல். இது பழைய கேசட். ஆட்டுக்கல், உரல், மற்றது. இது வந்து உழவேரம். இது பாக்குபட்டி கொக்கச்சத்தகங்கள். இந்த பாக்குபட்டி மற்ற அயன் பாக்ஸ், செம்புகள், சாப்பாட்டு பாக்ஸ், சாப்பாடு. இது கோயில்களுக்கு பால் கொண்டு போகிறதுக்கு. இது தண்ணி குடிக்கிற செம்பு. இது இது கொத்து, நெல் அரிசி அளக்கிற கொத்து. இது அந்த ஏசி முதல் முதல் வந்த சைக்கிள் சாவி. இந்த சைக்கிளோடு கொடுப்பாங்க ஒரு சாவி. அதான் மற்ற ஒரு ராத்தல் படி, ஒரு ராத்தல் ஒரு ராத்தல். இது ஒரு ராத்தல், இது ஒரு கிலோ. இது ஒரு கிலோ, இது அரை கிலோ. நம்ம தராசு, இது பழைய காலத்து தராசு, பித்தளை தராசு. இது சாப்பாடு எல்லா வகை கறி வகைகளும் போடக்கூடியது. இது மாட்டு வண்டேன், கூட போட்ட மாட்டு வண்டேன். இது எங்களுக்கு பரம்பரையாக நடுவே இருக்கு. இருக்கோ அனல தீவில் இருந்து கொண்டு வந்த நாங்கள். இது வள்ளத்தில், ஓ அனல தீவு. அப்பாட காலத்துல இருந்து இருக்கும் இது. ஓ இது மாடுகளுக்கு கட்டுற சலங்கியல், மாடுல கட்டுற சலங்கியல். ஓ இப்ப எவ்வளவு காலமா இது ஓடாம நிக்குது ஐயா? இப்போ ஓடாம இருக்கிறது கண்டு கண்டா ஒரு 5 வருஷம் பார்க்கலாம். ஓனே ஓ 5 வருஷம் இருக்கும். 5 வருஷத்துக்கு ஓடினதோ வயலு கொண்டு போய் வைக்கல்கள், நெல்லிகளோ, சகல கஞ்சல்கள், குப்பிகளோ எத்தினா. மாடு செத்து போச்சு, ஒன்று ஒன்று வித்துடுறோம். குறைஞ்சபடி அது ஏழாம் போச்சுண்டு. இது பொங்கல் பானை. இது இட்டரி சட்டி, அது பாக்ஸு. அது பெல்டன் தியேட்டரில் ஓடின பாக்ஸு. அது ஒரு ஆள் அப்படியே மிஷின்கள் இதுகளெல்லாம் ஒரு ஆள் வாங்கிட்டார். வாங்கி பிறகு அது இன்னொருத்தர் வாங்க போய் இந்த பாக்ஸை கண்டு நான் பண்ணது. இதா இது கரையல் வைக்கிற சட்டிகள். இது
அரிஞ்சின தாம்பாளங்கள். இது பீப்பாவண்டில் தண்ணி ஏற்றுறது. இந்த ரம் வச்சு பெரிய பரல் வச்சு பரல் அங்கே உள்ளுக்கு இருக்கு பார்க்கலாம். இந்த கலப்பை நுகம் இது நாங்கள் பரிசம் பரிசுமே ஒவ்வொரு கலப்பை செஞ்சு கொண்டு வருவோம். இது நெடுக்க கூடாது. நாம சாகப்பன சாகப்பன கூட ஒவ்வொன்றும் கிடக்கு. மற்ற அஞ்சு கரப்பை பரமேஸ்வரா குறிச்சிக்கு போச்சுக்கு பரமேஸ்வரா அஞ்சு கரப்பை கொடுத்தோம் நாங்கள். ஊசி கரப்பை மம்பட்டி கரப்பை இது எருக்கல் கஞ்சல் அழற கடகங்கள். இது வந்து அந்த காலத்தில் நாங்கள் வயலுக்கு சூடு மிதித்தால் இதுக்கு சாப்பாடு இதுக்கு பழங்கு தண்ணி கொடுக்குறது. சாப்பாடு பழம் தண்ணி சூடு மினி கேக்க சில நேரத்தில் கல் பண்ணி கொண்டு வாங்கினாலும் இதுக்கு தான் கல் பண்ணி வந்து இதில் குடிப்பாங்க. நுகங்கள் உழவுக்கு பாவிக்கிறாட்ட மாட்டு நுகம் இதில் போட்டுவிட்டு கலப்பையில் போட்டு இது நந்தை இது நந்தை நந்தேண்டா நடுவு சென்டரில் போட்டுட்டு கலப்பையில் கொடி விடுறது. ஓ கயிறுலாம் இருக்குது ஞாபகம். இது மீன் அரிக்கும் அறிவாள். மீன் அறுக்கிறது சகல இல்லை லாம்பு பெட்ரோல் மேஸ்கள் லாம்புகள். இது என்ன செயின் பெருசா? இது மரங்கள் கட்டி வண்டியில் ஏற்றியாருது அடியில் பன மரங்கள் அந்த செயின் அந்த செயின்கள் இதுகள் எல்லாம் இது சூடு அடிக்கிறதுக்கு. இது சூடு அடுக்கி கொண்டு வரைக்கே கொஞ்சம் நீண்டு வடிவா வராதுதானே இப்படி தட்டி தட்டி எடுக்க அடைக்கிறது. இது இந்த மரவள்ளி கிழங்குகள் அதில் அப்படியே கிளப்புறதுக்கு விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள் என்னென்ன சாமான் இருக்குல்ல அதில் வளையங்கள் மற்றது கலப்பையை போடுற கொழுக்கள் மண்ணில் பக்கச்சாப்பி எல்லா அதுகள் சகல எல்லா பொருட்களும் இருக்குது. இதுக்கு பழைய கிடாரங்கள் சமைக்கிறது கிடாரங்கள். இது அந்த காலத்தில் சுற்றி சுழற்ற கார் சாவி ஸ்டார்ட் பண்ணுறது முன்னு கொழி போட்டு சாவி. ஓ மற்ற இது இது கோடாளி படி படி கோடாளி மறந்து முந்தி வித்தது தானே அது போட்டுட்டு அடிக்கிறது படிக்கும் கவர்மெண்ட் பெரிய சவுண்டா. எலிப்பொறி 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 திருவாவுக்கு இதுக்கு தண்ணி வைக்க திருவா அந்த திருவாவுக்கு இப்படி பூட்டி விடுறது. அச்சுலக்கைக்கு பக்கத்தில் பூட்டி விட்டால் அங்கே அந்த துலாக்கள் அங்கே அறிஞ்சாலே அசையாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். சரி சரி. நாகப்படம் நாகப்பட்டம் என்னது கல்லுடல் இது சாடி சாடிகள். இது பெரிய வண்டில் பார்ட்ஸுகள் வளையல் கட்டி எல்லாதிகள். இது வண்டில் பெரிய வண்டில் நுமம். இது உலக்கே உலக்கே உடல் உலக்கே. இது சவுள் இது கல்லறிகிற பெட்டி. இப்போ அதெல்லாம் இல்லை. இது இது நாங்கள் இப்போ இங்கே வந்து தயாரித்த ஒரு 20 வருஷம் இருக்கு. 20 வருஷம் விவசாயத்துக்கு பாவிக்கிற குப்பை எருக்கள் கஞ்சல்கள் குப்பிகள் எல்லாம் போட்டு கிளியர் பண்ணுறது. இது அப்படி 50, 75, 100 வருஷம் இருக்கும். பனைமரத்தில் இதுதான் பழைய வீடு தகப்பனாட்டே. இது அப்படியே ஒரு செலவாசல்னு சொல்லி நாச்சார் வீடு பழைய இது. இது இப்போ கட்டணும் நாங்கள் ஒரு சீனோர் பீப்பா சீனோர் சீனோர் காரை தான் செய்கிறது. தண்ணியை ஏற்ற வண்டியில் வச்சு அந்த வண்டனைக்கு அதில் வச்சு ஏற்றுப்போம் கட்டி. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். இந்த மாதிரி பண்டைய பாரம்பரிய பொருட்களை இந்த காலத்தில் எங்கேயுமே காண கிடைக்காது. இந்த ஐயா தன் தள்ளாடுற வயசுல இவங்களை சாமான்களை சேர்த்து வச்சுருக்கிறார்.
இந்த ஐயா என்னென்ன பண்டைய பொருட்களை வச்சுருப்பேன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.